உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். சமந்தி, இந்த மாதிரி நிறைய கேஸை பார்த்து பார்த்து எனக்கு பழகிருச்சு. எங்களுக்கு எல்லாம் இதில் ஏதாவது க்ளூ கிடைக்காதா? குற்றவாளி பிடிக்க மாட்டமானதான் தோணும். அதை பற்றின ஆர்வம் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. உங்கள் வீட்டு மகாலட்சுமியை ராணி மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் சம்பந்தி. சாரி. பரவாயில்ல சம்பந்தி, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். ஆனால் எனக்கு மகாலட்சுமி மேடம் எப்படியெல்லாம் இருந்தாங்க, அவங்களுக்கு இந்த நிலைமையா? என்னங்க, போன இடத்துல ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? அப்பா, யூஸ்ஃபுல்லா ஏதாவது கிடைச்சதா? அப்பா சீதா, நீ மகாலட்சுமிய எத்தனை தடவை ஷூட் பண்ண? ரெண்டு முறைப்பா. சீதா, நீ யூஸ் பண்ண ரைஃபிள்ல மேக்ஸிமம் எத்தனை புல்லட்ஸ் லோட் பண்ணலாம்? ரெண்டு புல்லட் தான்ப்பா போட முடியும். ரெண்டையும் சீதா ஷூட் பண்ணிருக்கா, அதையும் கேக்குறீங்க? பொறுங்க பொறுங்க. சோ சீதா ஷூட் பண்ணதும் கன் எம்டி ஆயிடுச்சு, நோ மோர் புல்லட்ஸ், அப்படிதானே அர்த்தம்? என்னங்க கேள்வி இது? சீதா ரெண்டு குண்டு போட்டா, ரெண்டையும் ஷூட் பண்ணிட்டா, அப்ப உள்ள ஒண்ணு இருக்காதுல்ல? இரு அம்மா, கொஞ்சம் பேசாம இருங்க. அதுக்கும் நீங்க இப்ப கேக்குறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்குமா, சீதா ஷூட் பண்ணதுக்கு பிறகு வேற யாரோ அதுல புல்லட்ட லோட் பண்ணிருக்காங்க. லோட் பண்ணி ஷூட்டும் பண்ணிருக்காங்க. சம்பந்தி, கொஞ்சம் எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. எனக்கு புரியுது. லோட் பண்ணவங்க கைரேகை இருக்கா? ஹலோ சார், சீதா கைரேகையை தவிர வேற யார் கைரேகையும் அதுல இல்ல. அது எப்படிப்பா? நான் ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் லோட் பண்ணவே இல்ல. ஒரு கோவத்துல நான் அப்படியே போய் படுத்துட்டேன். இப்ப என்ன சொல்ல வரீங்க? எந்த தடயமும் கிடைக்கலன்னு சொல்றீங்க, அப்படிதானே? இல்ல சம்பந்தி, இதுதான் தடயம். அதுலதான் யாரோட கைரேகையுமே இல்லைன்னு சொல்றீங்களே. தடயமே இல்லைன்னா அதுதான் தடயம். சம்பந்தி, இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னு சுத்தமா எனக்கு புரியல. ஆக்சுவலா இதுதான் பெரிய தடயம். சீதா ஷூட் பண்ணும்போது சீதாவோட கைரேகை இருக்கும், அது நியாயம். ஆனா அதுக்கு பிறகு லோட் பண்ணவங்களோட கைரேகை இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதான் இல்லையே. இல்லாதது ஏன்? ஏன்னா கைரேகை படக்கூடாதுன்னு அந்த எக்ஸ் நினைச்சிருக்காங்க. அதே நேரம் சீதாவோட கைரேகை அழிஞ்சிடக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. அப்ப சீதா ஷூட் பண்ணது தெரிஞ்ச யாரோ தான் இதையும் பண்ணிருக்கணும். இத பண்ணவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா கிளவுஸ் மாட்டி பண்ணிருக்காங்க. ஏங்க, இத மாப்பிள்ள கிட்ட சொன்னா கிளவுஸ் மாட்டினவங்கள சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாரு இல்ல? பேசாம இருக்கியா? அம்மா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. இங்கதான் எல்லாரும் கவனிக்கணும். ஷூட் பண்ணவங்க நோக்கம் மகாலட்சுமியை கொல்றது மட்டும் இல்ல, சீதாவையும் மாட்டி விடணும். அதுதான் அவங்களோட இன்னொரு நோக்கமும். ஐயோ சம்பந்தி, இப்ப என்ன பண்றது? வேற ஏதாவது வழி இருக்கா? எனக்கு தெரிஞ்சு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல ஆட்கள் இருக்காங்க, அவங்க கூட வேணா டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கேஸ்ல அவங்க இம்பார்ட்டன்ட். கொலை பண்ணவங்களை கண்டுபிடிச்சிட முடியுமாப்பா? என்ன கேட்டா, இந்த கேஸ்ல பாசிட்டிவா ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சிருக்கோம். அப்பா, எது பண்ணாலும் பாஸ் பண்ற மாதிரியே பண்ணணும், இல்லனா டிபார்ட்மெண்ட்ல அவர் பேர் கெட்டு போயிடும். ப்ளீஸ் பா. செல்வி, நீ பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். துப்பாக்கியில சீதாவோட கைரேகையை தவிர வேற யார் கைரேகையும் இல்லைனா என்ன அர்த்தம்? கைக்கு உரம் போட்டு கூட யாராவது புல்லட் போட்டுக்கலாம் இல்லையா?
ஐயா, ராஜசேகர் சார் தான் சொன்னாரு, அவரும் போலீஸ் தானே? போலீஸ் தான், ஆனா சீதா அவரோட பொண்ணு. நீ சொன்னது சாரி, அங்கிள் சொன்னதோட அர்த்தம் சீதாவை தவிர வேற யாரும் துப்பாக்கியை தொடலன்னு அர்த்தம். ரெண்டு ரவுண்ட் சுட்டுட்டு புல்லட் தீந்து போனதுனால திரும்ப புல்லட் போட்டதும் சீதா தான் அர்த்தம். பாஸ், திரும்பவும் புல்லட் போட்டதும் சுட்டதும் நான் தான், உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ இல்லாம வேற யாரோ திருடுதனமா வந்து புல்லட் போட்டு சித்திய சுட்டாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். ஏனா நான் சுடலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ தான் சுட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும், ஏனா பக்கா எவிடன்ஸ் இருக்கு. அண்ணே, இந்த கேஸை யார் டீல் பண்றாங்க, நீங்களா இல்ல ராஜசேகரா? ஹே, மரியாதையா பேசு. என் அப்பாவை பேர் சொல்லி கூப்பிடுற? அதானே உங்க அப்பா பேரு. மரியாதையா பேசுங்க. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தெரியாதா? எங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கலன்னு. என்னடி, அம்மாவை போட்டு கொடுக்குறியா? சொல்லி கொடுக்காதது தப்பு தானே? இப்ப நாங்க பேசுறது சீதா கொலை பண்ணத பத்தி. அர்ச்சனா சித்தி சொல்லி கொடுத்தாங்களா இல்லையான்றத பத்திலாம் இல்ல. அண்ணே, சீதா கொலை பண்ணா நீங்களும் நம்புறீங்களா? நம்பினதுனாலதான் அரெஸ்ட் பண்ண. போலீஸ் நம்பினா மட்டும் போதுமா? கோர்ட் நம்பணுமே. ஆமா இல்ல பாஸ், அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாஸ். நீங்க மூணு பேர் வெளியே போங்க. ஐயா, சீதாமா என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அப்பாவே உண்மையை கண்டுபிடிச்சாலும் அதை நீங்க கண்டுபிடிச்ச மாதிரி பெரிய ஆபீசர் கிட்ட சொல்லணும்னு சீதாமா சொன்னாங்கய்யா. அவங்கள போய் தப்பா சொல்றீங்களேயா, என்னங்கய்யா நியாயம்? நீயும் உங்க அப்பாவும் சேர்ந்து சிம்பதி கிரியேட் பண்றீங்களா? இல்ல பாஸ், அவர் சொன்னா சரியாதான் இருக்கும். முதல் முறையா உங்க அர்ச்சனா சித்திய பார்த்ததும் அந்த அம்மா பார்வையே தப்பா இருக்குன்னு சொன்னாரு, அதுதானே உண்மை? ஹலோ, என்ன கிண்டலா? கிண்டல் இல்லம்மா, சத்தியமா சொன்னாரு. ஆண்டி, நீங்க பேசாம போங்க. அம்மா சொன்ன விதம் தான் தப்பு, ஆனா அப்பா உங்களை மாதிரி இல்ல, பார்த்தாலே யாரு என்ன ஏதுன்னு சொல்லிருவாங்க. அப்போ எனக்கு ஒன்னும் தெரியாது, உங்க அப்பாவுக்கு தான் எல்லாமே தெரியுமா? அவர் துப்பாரியும் ஜேம்ஸ் பாண்டு, அவர் கண்டுபிடிச்சு எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும், அப்படிதானே நீ நினைக்கிற? பாஸ், உங்களுக்கு அனுபவம் பத்தல. வேண்டாம், இதோட நிறுத்திக்கோ. என்ன நிறுத்தணும்? என்னத்தை நிறுத்தணும் பாஸ்? கொலை பண்றது, இந்த கொலையோட நிறுத்திக்கோன்னு சொல்றாங்க. காமெடி நல்லா இருக்கு, என்னால இப்ப சிரிக்க முடியல, நான் அப்புறமா சிரிக்குதேன். சரியா? நானும் தான். சத்யா, வேண்டாம். நீங்க மூணு பேர் அமைதியா இருங்க. சீதா, உங்க அப்பா கிட்ட சொல்லு, தேவையில்லாம இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆக வேண்டாம் சொல்லு. நீங்க சரியா இருந்தா அவரு ஏன் பாஸ் தலையிடுறாரு? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.